ராணிப்பேட்டை மாவட்டம் பாக்கத்தை அடுத்த ஆயர்பாடியைச் சேர்ந்தவர்தான் பாபு இவரது மகன்தான் சங்கர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துள்ளார் அப்போது தன்னுடன் வேலை பார்த்த தஞ்சாவூரை சேர்ந்த பிரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரான ஷங்கரிடமிருந்து குழந்தையை விட்டுவிட்டு பிரிந்து சென்றார் பிரியா சங்கரும் குழந்தையை பார்த்து கொள்ள முடியாமலும் காவிரி பாக்கத்தில் வசிக்கும் தன் பெற்றோரிடம் கொடுத்து விட்டார் இந்நிலையில்தான் சென்னை மதுர வாயிலைச் சேர்ந்த சந்தியா வயது இருபத்தொன்னு என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் சங்கர் வா வாலஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே உள்ள முசிறி பகுதியில் வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்தனர் இரண்டாவது மனைவியான சந்தியா தற்போது ஏழு மாத கர்ப்பிணியாகவும் உள்ளார் இந்நிலையில்தான் ஐந்து வயது வரை தாத்தா வீட்டில் வளர்ந்து வந்த சௌமியாவை சமீபத்தில்தான் தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் தந்தையான சங்கர் கடந்த பதினோராம் தேதி உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் சிறுமியான சௌமியா வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தாத்தாவான பாபுவுக்கு உறவினர்கள் தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அவர் பதவி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோது பேத்தி சௌமியா இறந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் பேத்தியின் சடலத்தை கட்டுப்பிடித்து கதறி எழுந்துள்ளார் இதையடுத்து காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று பேத்திசாவில் மர்மம் இருப்பதாகவும் புகார் அளித்தார் பாபு புகாரில் என் பேத்தியை மகன் சங்கரும் அவருடைய இரண்டாவது மனைவியான சந்தியாவும் சேர்ந்து ஏதோ செய்துள்ளனர் என்றும் என்னிடம் சௌமியா தவறி விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாக கூறி நாடகம் ஆடுகிறார்கள் என்றும் கூறியிருந்தார் இது தொடர்பாக சங்கர் மற்றும் அவரின் மனைவியிடம் காவல்துடன் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் திடுக்கடும் தவறுகளும் வெளிவந்தது சங்கர் கொடுத்த வாக்குமூலத்தில் சௌமியா எங்களின் இல்லற உறவுக்கு இடையூறாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே சிறுநீர் கழித்து விடுகிறாள் கர்ப்பமாக இருந்த இரண்டாவது மனைவிக்கு சௌமியாவை பிடிக்கவில்லை பருப்பு கடையும் மத்துக்கட்டையால் சௌமியாவின் தலையில் அடிப்பார் மனைவியான சந்தியா ஆத்திரத்தில் மாடிப்படியிலிருந்து எட்டி உதைத்ததால் உருண்டு வந்து படிக்கட்டின் கூர்மையான பகுதியில் சௌமியா மோதி கொண்டாள் நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டதால் மயங்கினாள் உயிரும் இருக்கிறது என்ற சந்தேகத்தில்தான் மருத்துவமனை நாங்கள் தூக்கிச் சென்று வந்தோம் ஆனால் வழியிலேயே அவர் விருந்து விட்டதாக மருத்துவர்களும் கூறினர் இதையடுத்து கொலை வழக்காக மாற்றி மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சங்கரையும் அவரின் இரண்டாவது மனைவியான சந்தியாவையும் தற்போது கைது செய்துள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களை வேலூர் மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் போல நாட்டில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களாக நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கங்க அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பட்டனை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு சி ஆப்ஷன் ஒன்று காட்டும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களால் பார்க்க முடியும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க